நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் சாக்கடையை சுத்தம் செய்த பாஜக வேட்பாளர்களால் பரபரப்பு. திருச்சி மாநகராட்சி 12வது வார்டு 15வது வார்டுக்கு உட்பட்ட புதுத்தெரு, பூசாரி தெரு, பதுவை நகர் உள்ளிட்ட வார்டுகளில் பாஜக வேட்பாளர்கள் திருச்சி மாவட்ட தலைவர் ராஜசேகர் தலைமையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அப்பகுதி மக்கள் சிலர் தூய்மை இந்தியா திட்டம் என்று பிரச்சாரம் செய்கிறீர்கள், ஆனால் எங்கள் பகுதியில் நீண்ட காலமாக கழிவுநீர் சாக்கடை கூட சுத்தம் செய்யப்படாமல் உள்ளது. மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் மற்றும் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி, எப்படி உங்களுக்கு ஆதரவளிக்க முடியும் என மக்கள் கேள்வி எழுப்பினர். உடனே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திருச்சி மாவட்ட தலைவர் ராஜசேகருடன் 12வது வார்டில் போட்டியிடும் நவநீத கிருஷ்ணன், 15வது வார்டில் போட்டியிடும் நாகவல்லி மற்றும் கட்சியினர் வேகமாக சாக்கடையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த பகுதிகளில் இதுபோன்று சாக்கடை அடைப்பு ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்து சுத்தம் செய்யும் பணியினை மேற்கொண்டனர். பாஜகவினருக்கு இந்த திடீர் சாக்கடை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது சில பொதுமக்கள், இப்போது சாக்கடையை சுத்தம் செய்யும் இவர்கள் நாளை ஜெயித்த பிறகு இந்த பக்கம் தலையை காட்டுவாங்களா அல்லது சாக்கடை சுத்தம் செய்வார்களா என நமட்டு சிரிப்புடன் சொல்லிக் கொண்டு சென்றனர். சங்கீதா, இந்த பகுதியில் வந்து 22 வருஷமாக வசிக்கிறேன். இதில் வந்து சாக்கடைகள் இருக்குது, சாக்கடைகள் எடுக்க மாட்டேன்றாங்க மாநகராட்சியிலேருந்து வந்து. இது கலெக்டர்கிட்ட மாநகராட்சியில் எல்லா இடத்துலையுமே தகவல் கொடுத்தோம், கொடுத்து அவங்க வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. நாங்களும் ஏகப்பட்ட சொல்லி மனு கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், முடியலை. இதனால் பிள்ளைங்களுக்கு நோய் தொற்று வருது, ரோடுகள் இதாக இருக்குது, கேட்டால் ரொம்ப இதாக பேசுகிறாங்க. எங்களால் பிஜேபிலேருந்து ஓட்டு கேட்க வந்தாங்க, வந்தவங்களை நீங்கள் ஓட்டு கேட்கக்கூடாது, எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டு கேளுங்கன்னு சொல்லி எங்களை ஓட்டு கேட்க வந்தவங்கள உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிஜேபியிலேருந்து வந்து. இந்த வேலையை முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லாம் இறங்கி வேலை பார்க்குறாங்க. பிஜேபி மாவட்ட தலைவர் ராஜசேகர் அண்ணன் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட பேர் சங்கீதா. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.